வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. குட்கா முறைகேடு தொடர்பாக 40 இடங்களில் தீவிர சோதனை. சென்னையில் கருணாநிதி நினைவிடம் நோக்கி மூக்க அழகிரி தலைமையில் அமைதி பேரணி. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மெரினா கடற்கரையில் போலீசார் குவிப்பு. சோபியாவின் பின்புலம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அநீதி இழைக்கும் செயல் என வைகோ கண்டனம். பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைக்கும் எண்ணம் இல்லை. நிதி பற்றாக்குறையில் கை வைக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டம். ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. அறிவு சமாதானம் தலைத்தோங்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என வலியுறுத்தல். குட்கா முறைகேடு விவகாரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு, டிஜிபி இல்லம் உட்பட 40 மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருவது தமிழக அரசில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2016 சென்னை செங்குன்றத்தில் உள்ள கிடங்கு ஒன்றில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். குறிப்பாக குட்கா கிடங்கு உரிமையாளர் மாதவராவின் வீட்டிலிருந்த ரகசிய டைரி ஒன்றும் சிக்கியது. அதில் குட்கா விற்பனை செய்ய அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு லஞ்சம் கொடுத்த விவரங்கள் எழுதப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தமிழக அரசில் பூதாகரமாக வெடித்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே குட்கா முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதனையடுத்து குட்கா வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்தது. களத்தில் குதித்த சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் கிடங்கு உரிமையாளர் மாதவராவிடம் 12 நடத்திய விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இன்று காலை முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லம், சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜின் வீடு உட்பட 40 மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக சென்னை முகப்பில் உள்ள தமிழக காவல்துறை இயக்குநர் டி கே ராஜேந்திரன் இல்லத்திலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது தமிழக அரசியலில் விவாத அனலை கிளப்பியுள்ளது. சென்னையில் கருணாநிதி நினைவிடம் நோக்கி மூக்க அழகிரி தலைமையில் பேரணி நடைபெறுவதால் மெரினாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு அமைதியாக இருந்து வந்த மூக்க அழகிரி கடந்த மாதம் 13 தனது குடும்பத்தினருடன் கருணாநிதி நினைவிடம் வந்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது தனது பலத்தை செப்டம்பர் 5 நிரூபிப்பேன் என பேட்டியளித்தார். இந்நிலையில் அழகிரி தலைமையில் கருணாநிதி நினைவிடம் நோக்கி பேரணி நடைபெற்று வருகின்றது. தாரை தப்பட்டை முழங்க சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அருகே பேரணி தொடங்கியது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நாம் தலைவர் கலைஞருடைய நினைவுகளை மனதிலே சுமந்து நாம் இங்கிருந்து அமைதியாக சென்று தலைவர் கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்திட வேண்டும். அந்த நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு அஞ்சானஞ்சன் அண்ணன் அழகிரி அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். வாலாஜா சாலை, கடற்கரை சாலை மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திமுகவில் தென்மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்பை வகித்த மூக்க அழகிரி மூக்க ஸ்டாலினுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 2014 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அழகிரிக்காக முதல்வர் நிகழ்ச்சி மாற்றம் செய்யப்படவில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலையை 50% குறைக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பிரதான எதிரி. நம்முடைய புரட்சி தலைவர் அடையாளம் காட்டிவிட்டு போனார்கள். அதே போல் நம்முடைய அம்மா வந்து அடையாளம் காட்டிவிட்டு போனாங்க. ஏன்னா அந்த கொள்கையிலேருந்து எந்த மாறுபாடும் எங்களுக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்படக்கூடாது. எனவே இப்போ அங்கே வந்து எங்களுடைய தோழர்கள் வருவாங்க, அவங்க தோழர்கள் வருவாங்க, இதனால் வந்து ஒரு வீண் சச்சரவு வரும். அந்த சச்சரவு வராமல் ஒரு பெருந்தன்மையோடு இருப்பதை வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து உள்நோக்கம் வந்து கற்பிக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து எதிரி தான் கட்சியுடைய தலைவர்கள். அவர்கள் வந்து ஒரு விமானம் ஏறும்போது
ஒருத்தர் வந்து ஒளிங்கன்னு ஒரு லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படும். இதனால் அந்த மாதிரியான வந்து ஒரு இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கென்று வந்து வழிமுறைகள் வந்து ஜனநாயகத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வழிமுறைகளை வந்து அவர்கள் வந்து பின்பற்றலாம். நான் போராடக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. போராட்டம் என்பது டார்வின் சொன்னது போல் வாழ்வதற்கு போராட்டம். ஸோ சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற மாதிரி வாழ்வதற்கு போராட்டம் என்ற அடிப்படையில் போராட்டம் தான் வாழ்க்கை. எனவே ஆனால் அந்த போராட்டம் என்பது ஜனநாயக நாட்டில் அனுமதிக்கப்பட்ட அந்த போராட்டங்களில் ஈடுபடுவதன் மூலம்தான் நம்முடைய அந்த கருத்து சுதந்திரத்துக்கு நாம் மதிப்பளிப்பதாக கொள்ள முடியும். மாணவி சோபியா மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பாஜகவுக்கு எதிராக மாணவி சோபியா கருத்து தெரிவித்திருப்பது ஜனநாயக உரிமை என்று தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் மதவெறி போக்குக்கு தமிழக அரசும் உடந்தையாக செயல்படுவதா என கேள்வி எழுப்பிய வைகோ இது ஜனநாயக விரோத செயல் என்றும் கண்டித்துள்ளார். நீதிமன்றம் சோபியாவை பிணையில் விடுதலை செய்துள்ள நிலையில் அவரது பாஸ்போர்ட்டை முடக்க முயற்சிப்பதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அநீதி இழக்கும் செயல் என சாடியுள்ளார். இதனால் தமிழக அரசு மாணவி சோபியா மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டுமென வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவை சந்தித்து வருவதால் பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைக்க வாய்ப்பு இல்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 82.41 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 75.39 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. பெட்ரோல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் மீதான அதிகப்படியான வரி விதிப்பை குறைக்க வேண்டுமென முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைக்க வாய்ப்பு இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவை சந்தித்து வருவதால் இறக்குமதி வரியும் அதிகரித்து வருகின்றது. இதனால் பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைத்து நிதி பற்றாக்குறையில் கை வைக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தின விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் இன்று ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நமது சிறந்த ஆசான்கள் நமது தேசத்தை கட்டமைக்க நமக்கு வழிகாட்டட்டும் என்று கூறியுள்ளார். மேலும் உலகம் முழுவதும் அறிவு, சமாதானம், இணக்கம் தலைத்தோங்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்றும் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் இந்த நாளில் ஆசிரியர் சமூகத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இளம் மனங்களை வடிவமைப்பதிலும் தேசத்தை கட்டமைப்பதிலும் ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விருதுகள் வழங்கும் முப்பெரும் விழா சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் இன்று மாலை நடைபெறுகின்றது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்று மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, காமராஜர் விருது மற்றும் தூய்மை பள்ளி விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கும் 1373 பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மத்திய அரசின் 15வது நிதிக்குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர். நிதி, பொருளாதாரம் தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர். 15வது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங், உறுப்பினர் அனூப் சிங், அசோக் லஹிரி, ரமேஷ் சந்த், செயலாளர் அரவிந்த் மேத்தா ஆகியோர் அடங்கிய குழுவினர் இன்று சென்னை வரவுள்ளனர். இக்குழுவின் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசிக்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து நாளை முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், துறை செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆலோசனை நடத்துகின்றனர். சென்னையில் 2 நாள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்திய பின்பு 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் நிதிக்குழு அங்கு கள ஆய்வுப் பணிகளையும் மேற்கொள்கின்றது. கேரள மாநிலத்தில் வேகமாக பரவி வரும் எலிக்காய்ச்சலுக்கு நேற்று ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 74 உயர்ந்துள்ளது. கேரளாவை புரட்டி போட்ட கனமழையைத் தொடர்ந்து அங்கு எலிக்காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. இதனை தடுக்க மாநில அரசு கடுமையாக முயற்சித்து வருகின்றது. இருப்பினும் நேற்று மட்டும் எலிக்காய்ச்சலுக்கு 10 பேர் உயிரிழந்துள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 74 உயர்ந்துள்ளது. திருச்சூர் மாவட்டத்தில் 21 பேருக்கு எலிக்காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் எலிக்காய்ச்சல் கட்டுக்குள் வந்துவிட்டதாகவும் மக்கள் அதுகுறித்து பீதியடைய தேவையில்லை என்றும் மாநில சுகாதாரத்துறை மந்திரி சைலஜா தெரிவித்துள்ளார்.
ரஷ்யா ஈரான் விவகாரங்களுக்கு இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையின் போது முக்கியத்துவம் அளிக்கப் போவதில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ தெரிவித்துள்ளார். ஆசியாவில் தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியா திகழ்ந்து வருகின்றது. இதனால் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவதில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இந்நிலையில் நாளைய தினம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ, அந்நாட்டின் ராணுவ அமைச்சர் ஜிம் மேத்யூஸ் ஆகியோர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்கள் பேசிய பாம்பியோ, இருநாட்டு அமைச்சர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது 6 கோரிக்கைகளை முன்வைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். அதே சமயம் ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் விவகாரம் இந்த பேச்சுவார்த்தையின் போது முக்கியத்துவம் பெறாது எனவும் விளக்கம் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 2 பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசம் அலிகர் பகுதிக்கு அருகே திருமண கோஷ்டி வந்த தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் படு வேகமாக மோதிக்கொண்டன. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 7 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளார். தங்களை காதலிக்க மறுக்கும் பெண்களை கடத்தி வந்து திருமணம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மும்பையில் உரியடி நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராம் கதம் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் இளைஞர்கள் மத்தியில் பேசிய ராம் கதம், தாங்கள் விரும்பும் பெண்கள் தங்களை காதலிக்க மறுப்பதாக தன்னிடம் சில உதவி கேட்பதாக கூறினார். அவ்வாறு தங்களை காதலிக்க மறுக்கும் பெண்களை கடத்தி வந்து திருமணம் செய்து வைக்க தான் தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர் தன்னுடைய தொலைபேசி எண்ணையும் அறிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இதனிடையே தான் அவ்வாறு கூறவே இல்லை எனவும் தன்னுடைய பேச்சு திரிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ராம்கதம் தெரிவித்துள்ளார். தன்னை விட 20 வயது மூத்தவரை திருமணம் செய்து வைக்க தனது பெற்றோர் முயற்சித்ததனால் வீட்டை விட்டு வெளியேறியதாக பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த இளம்பெண் தெரிவித்துள்ளார். பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனுக்கும் மில்மேடு பகுதியைச் சேர்ந்த சந்தியாவுக்கும் வரும் 12ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது. இதனிடையே கடந்த 1ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியில் சென்ற சந்தியா மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மணப்பாறையில் தோழி வீட்டில் தங்கியிருந்த சந்தியாவை மீட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் தன்னை விட 20 வயது மூத்தவரை திருமணம் செய்து வைக்க தனது பெற்றோர் முயற்சித்ததனால் தான் வீட்டை விட்டு வெளியேறியதாக நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து சந்தியாவின் விருப்பப்படி பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். இதனிடையே ஏற்கனவே திட்டமிட்ட தேதியில் வேறொரு பொண்ணுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனுக்கு திருமணம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு திருமலையில் நடைபெற்ற உரியடி திருவிழாவில் ஏராளமான இளைஞர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். திருமலையில் கிருஷ்ண ஜெயந்தியை தொடர்ந்து கிருஷ்ண மாட வீதியில் வளம் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. விழா நிறைவு நாளான நேற்று கிருஷ்ணர், சீனிவாச பெருமாள் ஆகியோர் மாட வீதியில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணரை தரிசித்தனர். இதனைத் தொடர்ந்து திருமலையின் 16 இடங்களில் உற்சாகமாக உரியடி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் ஆர்வமுடன் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி முருகப்பெருமான் வள்ளி அம்பாளுடன் வெள்ளித்தேரில் வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்தனர்.
கப்பலோட்டிய தமிழன் வாவுசியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை துறைமுகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாரின் 147வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி சென்னை துறைமுகத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், பெஞ்சமின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வாவுசியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரலாறு காணாத வகையிலே உயர்ந்த காரணத்தினால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய பாதகம் ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியாத அளவிற்கு செயலற்ற நிலையிலே மத்திய அரசும் பெட்ரோல் துறையும் செயல்படுவது வேதனைக்குரிய செய்தி. பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எரிவாயு கேஸ் இதனுடைய உயர்வால் மறைமுகமாக விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது படிப்படியாக கடந்த சில மாதங்களிலே மிகப்பெரிய சுமையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. டீசல் விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கண்டித்தும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்துள்ள விசைப்படகுகளை விடுவிக்க கோரியும் டீசல் விலையை குறைக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேலைநிறுத்தம் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 7ஆம் தேதி அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் சுனாமி ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்திய பெருங்கடல் முன்னறிவிப்பு அமைப்புடன் இணைந்து கடலோர மாவட்டங்களில் சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் சுனாமி ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற ஒத்திகையில் சுனாமி ஏற்பட்டால் மக்களை எப்படி மீட்பது என செய்து காட்டப்பட்டது. மேலும் மக்கள் அந்த அவசர நிலையில் எவ்வாறு தப்பிப்பது எனவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் களம் இறக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். இதனை கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நிறைவு விழாவாக இந்த வடமாடு எரிவிட்டு விழா வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மாட்டுப்படி வீரர்களுக்கும் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படுது. ஒரு மாட்டுக்கு 25 நிமிஷம், இந்த 25 நிமிஷத்தில் வந்து அவர் மாட்டை பிடிக்கிறேன். அவரை பிடிக்க தவறும் பட்சத்தில் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். வெற்றியான பரிசு அவர்களுக்கு நம்ம வழங்கப்படுறோம். பல்லடம் அருகே நூற்பாலையில் மர்மமான முறையில் இளைஞர் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியாருக்கு சொந்தமான நூற்பாலை இயங்கி வருகின்றது. இங்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆலையில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அரியலூரை சேர்ந்த மதன் என்ற இளைஞர் ஆலையில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இளைஞரின் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை யாராவது கொலை செய்தனரா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். புதுச்சேரி ஆரோவில் செந்தில்குமார், சசிரேகா தம்பதியர் வசித்து வந்தனர். இவர்கள் இருவரும் கடலூரில் உள்ள உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வண்டிப்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் செந்தில்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சசிரேகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விடுதி காப்பாளர் மீதான பாலியல் புகார் குறித்து வேளாண் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோரிடம் திருவண்ணாமலை காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தினார்.
சென்னையைச் சேர்ந்த மாணவி கிரிஜா திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் அருகே அமைந்திருக்கும் வேளாண் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி விடுதி தங்கியிருக்கும் மாணவிக்கு விடுதி காப்பாளரும் பேராசிரியருமான தங்கபாண்டியன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இதற்கு உறுதுணையாக உதவி பேராசிரியர்கள் புனிதா, மைத்திலி ஆகியோர் இருந்துள்ளனர். இந்த பாலியல் புகார் குறித்து கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன், உதவி பேராசிரியர்கள் புனிதா, மைத்திலி மற்றும் 2 மாணவியிடம் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் வனிதா 2.5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். ராசிபுரத்தில் செங்கல் ஏற்றி சென்ற லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்திலிருந்து திருச்சிக்கு ராஜா என்ற ஓட்டுநர் செங்கற்களை லாரி மூலம் கொண்டு சென்றார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேம்பாலத்தில் திரும்பியபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ராஜா படுகாயமடைந்தார். விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் விரைந்து செயல்பட்டு ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ராசிபுரம் மேம்பால வளைவில் அடிக்கடி விபத்து நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். உளுந்தூர்பேட்டையில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற 50க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நேற்று முன்தினம் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற ஷேர் ஆட்டோ விபத்துக்குள்ளானது. இதில் 14 கூலி தொழிலாளிகள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவுப்படி வாகன தணிக்கை நடத்தப்பட்டது. அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாத மற்றும் அதிக பயணிகள் ஏற்றிச் சென்ற 50க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் சிக்கின. இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஷேர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.